சிவனை வந்து கடவுளா யாருமே பாக்குறது இல்லை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், சிவபக்தியில இருக்கவங்க சிவனை கடவுளாவெல்லாம் பெரும்பாலும் பாக்குறதே இல்லை. அவர் தான் எல்லாமே. ஏன்னா நான் தானே அவர். அவரை நான் எப்படி பிரித்து பார்க்க முடியும்? அதனால தான் என் தாயாக, தந்தையாக, நண்பனாக, காதலியாக, காதலராக, இது மாதிரி பல வடிவங்கள் அவருக்கு கொடுத்து வழிபடுகிறார்கள் சிவபெருமானை. அதில் நீங்கள் எப்படி வழிபடுறீங்க? எந்த இடத்திலும் பயம் கொள்ளக்கூடாது. எந்த சோதனை வந்தாலும், ஏப்பா எனக்கா அந்த சோதனை வந்துச்சு, ஏப்பா நீ வேற, எனக்குள்ளே இருக்கவனுக்கு வந்த சோதனைப்பா அது, அவர் பார்த்துக்கு வேறு, நான் ஏப்பா கவலைப்படணும்னு நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டுனோன்னா எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கு எம்பெருமான் பெரியவர், அவரை விட யாரும் எனக்கு பெரியவராதுன்னு தெரியல, மற்றவங்கள யாரும் என்னால் கண்ணால் பார்க்கக்கூட முடியல அப்படிங்கிறதா உண்மையான சிவபக்தி அந்த இடத்துல. யார் வந்து சொன்னால் எனக்கு என்னப்பா, போங்கப்பா போங்கப்பா, எனக்கு எல்லாமே சிவபெருமான் தான் அப்படிங்கிற அந்த மனசு, அந்த குழந்தை மனசு, அதுதான் சிவபெருமான் நல்ல